வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் தான் இருக்கு. தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில சொன்னா புரியாது, விரல புடிச்சு சுட வைக்க. சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினாதான் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். ரெடி ஆகி கொண்டு வர சொன்ன என்னவாப்பா? சாமான் வாங்கணும். இன்னாங்க காட் சாமான் வாங்குறதுக்கு பேங்க்ல காசு எடுங்க. சாமான் வாங்குற லிஸ்ட் உமா கிட்ட இருக்கு, வாங்கிட்டு போய் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வாங்க. சரியா. நான் துறையாடிக்கு போய் மீன் வாங்கிட்டு வர. இல்லப்பா, நீங்க வெளியில போத்த வரல, நான் போய் வாங்கிட்டு வரேன். ரெண்டு பேரும் போற சரி, மாஸ்க கட்டாயம் போட்டுட்டு போங்க. இல்லண்டா உங்களோட சேட்டை கலட்டி நடு பஜார்ல மாஸ்க்கு பதிலாக கட்ட வேண்டி வரும். அங்கங்க சொல்றது பிடிக்கிறது, அவருக்கு இவருக்கு கை கொடுக்கறது, அங்கங்க சாப்பிட்றது குடிக்கிறது எதுவும் சரி வராது. வீட்டுக்கு வந்து கையை கழுவிப்படுத்தான் மிச்சம் எல்லாம் சரியா? மீன் கடும் விலைக்கு விற்கிறானுங்க, பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துருங்க. சரி சரி, வேலை முடிஞ்சு மகன். ஹலோ பாப்பா. பாப்பா இந்த மீன் இல்லையாம், இந்த மீன் கொஞ்சம் வந்தானாம் பட்டு நேரத்தோட முடிஞ்சாம். சரி, பிரச்சனை இல்ல. வார வழியில காதர் மாமாட பக்கத்து வீட்டு வெளியூர் குடும்பம் உண்டு, வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் தொழிலுக்கு எங்கேயும் போறல, சொந்த பந்தமும் அவங்களுக்கு இங்க யாரும் இல்ல, கஷ்டப்படுவாங்க. அந்த காசை அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு வாங்க. சரி பாப்பா, சரி பாப்பா, கொடுத்துட்டு வரணும். பாபா, நீங்கள் வாங்கினு வர சொன்ன சாமானெல்லாம் வாங்கினு வந்துட்டேன், எல்லாம் வாங்கியாச்சு. எல்லா பேக்குக்குள்ளேயும் எல்லா சாமானும் இருக்கு. இன்னாங்க ஏடிஎம் கார்டு. மகன், அப்படியே நம்மளோட வேலைக்கு மேலால பண்டார மாமாட்ட ஒன்றை கொடுங்கோ, பின்னால சாந்தியா கிட்ட ஒன்றை கொடுங்கோ, அங்கால யோசப் அங்கிள்கிட்ட ஒன்றை கொடுங்கோ, ஒன்றை நம்ம கெடுங்கோ. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. யாரும் யாரையும் மாற்றவும் முடியாது, யார் வழி கொண்டுவரவும் முடியாது. அவங்களா மாறணும். நாம் என்று உறவு கொள்ளணும்.